ஒரு வருஷத்தில் நான் மூணு டயட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐ நோ வாட் யுவர் திங்கிங். ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க மேபி வச்சுக்கலாம், இல்லையே ரெண்டு தானே, ரெண்டு டயட் தானே, ஒன்று மியூக்கஸ்லஸ் இன்னொன்று கார்னிவோர், ரெண்டு தானே, எப்படி மூணு அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி மூணு டயட் நான் மியூக்கஸ்லஸ் முடிச்சுட்டு கார்னிவோருக்கு வர்றதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு டயட் ஃபாலோ பண்ணேன். அது ஒரு பாடி பில்டிங் டயட். ஸோ அது பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றதுனால நான் அதை பற்றி வீடியோ எதுவும் போடல. மேபி உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கேளுங்க, நான் வேணால் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நான் என்னோட மூணு டயட்ஸ்லேருந்தும் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ அது என்னது சும்மா கண்ட கண்ட டயட்டில் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு, இது கரெக்டாக ஒன்று இதுன்னா நம்ம ஒரே விஷயந்தான் சாப்பிட்ணும், நார்மலாக எல்லாத்தையும் சாப்பிட்டா போதும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேலன்ஸ்டான டயட் தானே பெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் கரெக்டு தான். நான் இதை இந்த வேறு வேறு டயட்ஸ் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு ஆல்ரெடி பொதுவாக என்ன பண்ணுவோம், நமக்கு எல்லாமே தெரியும் தான் நம்ம நினைப்போம். ஏன்னா நமக்கு எல்லாத்த பற்றியும் ஜென்ரலாக தெரியும், ஆனால் எதை பற்றியுமே நமக்கு டீப்பாக தெரியாது. ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே இறங்கினா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இறங்கின விஷயங்கள் தான் இதுங்கள்லாம். ஸோ அதனால் எனக்கு உணவு மேலே முன்னாடி இருந்தே ஓரளவுக்கான புரிதல் இருந்தது. ஆரோக்கியமான வகையில் சாப்பிட்றது, எந்தெந்த கெமிக்கலில் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தியரட்டிக்கலாக தெரியும். ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இருந்தாலும் இது வந்து இன்னும் ஒரு டீப்பான லெவல். முன்னாடி இருந்தே நான் ஒன்றும் மெடிசன் எல்லாமே எடுக்க மாட்டேன், லைஃப் ஸ்டைல்லையே தான் இது பண்ணுவேன். சொல்லப்போனால் ஒரு டாக்டர் அந்த மாதிரி உடம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இருந்தாலும் இதுக்கு உள்ளே போனால் அது எப்படி இருக்குது, ஒரு டீப்பான புரிதலுக்காக நான் சூஸ் பண்ண டயட்ஸ் தான் இதுங்கெல்லாம். ஸோ அந்த டயட்ஸை பற்றி நான் டீப்பாக இதில் பேச போகிறதில்ல, அதில் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம். நம்பர் ஒன், இது எனக்கோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எந்தெந்த உணவு அதாவது சைவம், அந்த காய்கறி பழங்கள் அரிசி அப்புறம் இந்த அசைவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி மாதிரி, அந்த ஒவ்வொரு கேட்டகரியும் எப்படி எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது உடம்புல அப்படின்றது நல்லா ஃபஸ்ட் ஹேண்டாகவே தெரிஞ்சுது. அதுதான் இதிலிருந்து கிடைச்ச ஒரு செம்மையான ஒரு அனுபவம். ஸோ எந்த ஒரு டயட்டாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் அதோட காம்பினேஷன் எப்படி அப்படின்றத வச்சு இது என்னென்ன மாதிரியான இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்கு தனியாக அந்த ஒரு ரெசிபியை பற்றியோ இல்லை அதோட டயட்டை பற்றியோ நம்ம படிக்காமையே, ஏன்னா எதாவது ஒரு இன்க்ரீடியன் சமையல் மாதிரி தான். ஸோ இந்தந்த ஃபுட் கேட்டகரி இது இதெல்லாம் எப்படி எப்படி உடம்புல வேலை செய்யும் அப்படின்றது நல்லா சூப்பராகவே தெரிஞ்சுது. நம்பர் டூ, ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் சுத்தமாக தொடவே கூடாது, அது மட்டும் ரொம்ப 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 நல்லா தெரிஞ்சுது. எந்த அளவுக்குன்னா ஜங்க் ஃபுட்டை தொட்டாலே பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வழக்கம் என்ன, சரி உடம்பு கெடுதல் அப்படின்னா கெடுதல்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் ஒரு ஒரு ட்ராப் ஆஃப் இந்த கெட்ட ரிஃபைன்ட் ஆயில், அந்த கெமிக்கல் ஆயில், ஸோ இதுங்களாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கண்ட கண்ட கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்தளவு பாதிக்குது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இந்த டயட்ஸுக்கு அப்புறமா நான் வந்து இப்போ நான் எதுவுமே தொடர்றதே இல்லையா அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் எல்லாமே சாப்பிட்றேன். அது எதுன்னா ரொம்ப 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 ரேர், ரொம்ப ஏதாவது ஒரு அக்கேஷன்னா. இப்போ வந்து எப்படின்னா முன்னாடி ஏதாவதுன்னா ட்ரெயின்லலாம் நான் எப்போது ஒரு லாங்காக ட்ராவல் பண்ணுறேன்னா அப்போல்லாம் ஒரு சிப்ஸ் பாக்கெட் மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். புக் அதாவது அப்படியே படிச்சுட்டே போகும்போது லைட்டாக ஒரு சிப்ஸ் பாக்கெட் மாதிரி சாப்பிடுவேன், ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அந்த மாதிரி. ஆனால் இப்போது ஒரு எமோஷ்னலான ஒரு இதுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு ஒரு மனசுலேயே ஒரு ஆசைப்பட்டாலும் லைட்டாக எடுத்து ஒரு பைட் மட்டும் கடிச்சு அந்த டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே போதும், ஓகே போதும் அப்படின்னு ஆயிடுது. முக்கியமாக மனசு வந்து என்னென்னா, ஓகே நான் ரொம்ப நீ பட்னி போடல, ஓகே நான் கேட்டால் சாப்பாடு கொடுக்குற, நான் அதனால் ஓகே போதும் நீ பாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஸோ அது செம்மையாக இருக்குது அந்த ஃபீல். நம்பர் த்ரீ, சப்ளிமெண்ட்டுன்றது எதுவுமே தேவையில்லை, தொடவே தேவையில்லை. வெயிட் ஏற்றுறதுக்காக இருக்கலாம், இறக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஹெல்த்துக்காக இருக்கலாம். ஹெல்த்துக்குன்னா மேபி மெடிசன் உங்களுக்கு தேவைப்படலாம். மெடிசன் நமக்கு எப்போ தேவைப்படும்னா நம்ம சாப்பிட்ற உணவை கூட செரிக்கிற அளவுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, செரிக்கவே முடியல, உடம்பு அவ்வளோ மோசமாக இருக்குன்னா அந்த டைமில் மட்டும் மெடிசன் எடுத்துக்கலாம். அது அலோபதியாக இருக்கலாம், இல்லை சித்த மருத்துவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மெடிசன்.
ஸோ பட் மற்றபடி நமக்கு சப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தேவைப்படுறதில்ல. இது நல்லா சூப்பராகவே தெரிஞ்சு சொல்ல போனால் சப்ளிமெண்ட்டுன்றது உடம்ப ரொம்ப ரொம்ப மோசமாக பாதிக்குது. சப்ளிமெண்ட்ஸுமே ஒரு ஜங்க் ஃபுட் தான், ஏன்னா அது உங்களோட ஃபிசிக்கலை மட்டும் இல்லை உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் செம்மையாக பாதிக்கும். ஒரு நாலு விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது முன்னாடி வீடியோஸில் கூட நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு கார்ப்ஸ், அப்புறம் இந்த ப்ராசஸ் ஃபுட், அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸு, அது இது ப்ரிசர்வேட்டிவ்ஸு, எல்லா விஷயங்களும். ஸோ இதுங்களை கட் பண்ணால் மட்டுமே போதும், உடம்பு வேறு லெவலில் செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். கூட நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கொஞ்சம் அசைவம் காய்கறி பழங்களையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஆனால் அதை மட்டும் நம்ம செஞ்சு பார்க்கணும். கேட்கும்போது ரொம்ப சப்ப மேட்டராக தெரியும், ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தா வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப பற்பல ஆண்டுகளாக இருந்த விஷயங்கள், 10 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரியாக இருந்த உடம்பு பிரச்சனைகளாக இருக்கட்டும், மனசு பிரச்சனைகளாக இருக்கட்டும், டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்களை கூட செம்மையாக ரெடி பண்ணி சரியாக்க முடியும். சொல்லப்போனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாங்களோ, இல்லை இன்னும் போனால் ஒரு 10,000 வருஷம் கூட போகலாம். ஸோ முன்னாடி அவங்க சாப்பிட்ட வகையான விஷயங்களை நம்ம இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பேலன்ஸ்டாக நம்ம சொசைட்டி கூடவும் இருக்கணும், அதே டைமில் கரெக்டாக ஹெல்த்தியாகவும் நேச்சர் நம்மளை எப்படி டிசைன் பண்ணிச்சோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். அந்த ஒரு பேலன்ஸ் மட்டும் கிடச்சிட்டா செம்மையாக இருக்கும். நமக்கு மெடிசன் எதுவுமே தேவை கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லாதப்ப தேவை, ஜென்ரலாக நமக்கு எதுவுமே தேவையில்லை. நான் டேப்லெட்ஸு ஏதோ அந்த டானிக் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் சொல்லலை. சொல்லப்போனால் நம்ம மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது மிளகு, பூண்டு அந்த மாதிரி விஷயங்களை கூட யூஸ் பண்ணலாம், தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதுவுமே கூட தேவைப்படல. இயற்கை நம்மளை எப்படி டிசைன் பண்ணிச்சோ அந்த மாதிரி சாப்பிடும்போது, ஏன்னா நேச்சரோட பிளானில் நம்ம பூண்டு மிளகு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள் தான். அதையே நம்ம ஆளுங்க முன்னாடி சேர்த்துருக்காங்க சமையல்லான்னு, சமைக்கும் போதே நம்ம ஒரு சில டேமேஜ் எல்லாம் பண்ணுறோம், அதனால் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த கொஞ்சம் மருத்துவ குணமுடைய பொருட்கள்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம பொதுவாக நம்மளோட லைஃப் ஸ்டைலே ஒரு நேச்சுரலான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது எதுவுமே தேவையில்லை. இது கார்னிவோர்லேயும் அதே மாதிரி தான், எந்த மெடிசனும் தேவையில்லை, அது சித்த மருத்துவமாக இருக்கலாம், அலோபத்தியாக இருக்கலாம், ஹோமியோபத்தியாக இருக்கலாம், எதுவுமே தேவையில்லை. ஆனால் அந்த எலிமினேஷன் ப்ராசஸில் ஏதாவது உடம்புல சிக்கல் வரும், சிக்கல்னால் உடம்புல இருந்த கழிவுகள் வெளியேறும், அப்போ ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக யாராவது ஒரு நல்ல கைத்தேர்ந்த ஒரு மருத்துவர், உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு உண்மையான ஒரு மருத்துவர், அந்த மாதிரி ஒருத்தங்களை பார்த்து அவங்களோட ஹெல்ப்பை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கலான்ற சஜஷன்லாம் இல்லை, கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா பொதுவாக யாருக்கும் ஒரு டயட்டை பற்றின புரிதலாம் இருக்காது. அப்படி புரிதல் இல்லாமல் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவ அறிவுள்ள யாரோ ஒரு மருத்துவரோட மேற்பார்வையில் அதை பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய லோ எனர்ஜி, அப்புறம் இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்களை டயட் மூலமாக செம்மையாக சரி பண்ண முடியும். இது எந்த மாதிரினா, ஒரு பிரச்சனை இருக்கும் அதை சால்வ் பண்ணக்கூடியதான் இருக்கும், அதுக்கே நம்ம ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருப்போம். லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸு எல்லாத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும், பட் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயே இல்லை ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ்லேயே ஆர்டிஃபிஷியலான பல பிரச்சனைகள் இப்போ உருவாக்கப்படுது. இந்த கார்லன்னா உன நான் மதிக்க மாட்டேன், இவ்வளோ சம்பாதிக்கிற வரைக்கும் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அணுகும்போது நமக்கு ஒரு சில இடர்பாடுகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர, இல்லை ஏதாவது ஒரு உறவு முறையில் ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது சொந்தக்காரங்களுக்குள்ளே சண்டை, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் மூலமாக மனசர்கள் கண்டிப்பாக கஷ்டப்படும். ஸோ அதெல்லாம் இதில் சரி பண்ண முடியாது. பட் நம்ம லைஃப் ஸ்டைலில் ப்ரொலாங்டாக இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக எந்த பிரச்சனையுமே இருக்காது லைஃப்பில், அந்த மூமெண்ட்டில் ஒரு ஒரு நாலு நாள் எல்லாமே நல்ல விஷயமாகவே நடந்திருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஒரி அந்த மாதிரியான விஷயங்கள், கவலை, ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்டான விஷயங்களை கண்டிப்பாக அதில் சரி பண்ண முடியும். அப்போவும் ஏதாவது லைஃப்பில் ஏதாவது சிக்கல்கள் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் இருக்கும், அது சீக்கிரம் இன்னும் 1 hour 2 hours இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள், அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் 1 நாள் 2 நாளில் சரியாயிரும். நம்ம அந்த டிப்ரெஷன் அந்த ஆன்சைட்டிலேயே எல்லாம் லைஃப் போயிட்டுருக்காது. ஸோ அந்த அளவுக்கு டயட் மூலமாக கண்டிப்பாக சரி பண்ண முடியும். பிரச்சனைகளை நம்ம அணுகக்கூடிய விதமே நல்லா மாறும், ரொம்ப பாசிட்டிவான வகையில். ஃபாஸ்டிங் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும், ஆனால் அது எப்போ வரைக்கும்னா
நீங்கள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாப்பிடக்கூடிய உணவு நல்லா ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இந்த விஷயங்கள் இருக்கும்போது ஃபாஸ்டிங் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் முன்னாடி இந்த டயட்ஸ்லாம் இருக்க முன்னாடி நான் ஃபாஸ்டிங்னு சொல்லி இருந்ததில்லை, பசிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அவ்வளோதான். சொல்லப்போனால் அதே தான் இந்த டயட்ஸ்லேயும் கடைபிடிச்சேன். பட் என்னென்னா ரொம்ப நேரம் ரெண்டு நாள்லாம் கூட சாப்பிடாமல் இருந்திருக்கேன், வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணிச்சு. அதுவே நார்மலான டைம்லையும் நான் பசி எடுக்கிற போது சாப்பிட மாட்டேன் தான், இருந்தாலும் அந்தளவுக்கு மேக்ஸிமம் சொல்லப்போனால் நான் நார்மலான டைமில் நைட்டு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் கூட பசிக்காமலாம் இருந்திருக்கு நார்மலான டயட்ஸில் இருக்கும்போது. ஏன்னா அப்போது நான் எக்ஸசைஸ் எல்லாமும் பண்ணுவேன், ஓரளவு ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன். வீட்லேயே இருக்கும், சண்டேலாம் வெளில போகலன்னா ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் பசிக்காது, அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் இந்த டயட்ஸ்லாம் இருக்கும்போது 24 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் சாதாரணமாக சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அந்த தைரியமாக தூங்க போக முடிஞ்சது, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நார்மலான டைமில் தூங்க போகிறேன்னா பயம் இருக்கும், இதில் தைரியமாகவே தூங்க போக முடிஞ்சுது. ஏன்னா ஃபாஸ்டிங் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஒன்ஸ் அகெயின், ஃபாஸ்டிங் பண்ணுறோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும், கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் இருந்தால் அது உடம்புல ரொம்ப பிரச்சனை தான் கொடுக்கும். நம்ம கரெக்டான டயட்டில் இருக்கும்போது கம்மியான அளவு தூங்கினா மட்டுமே போதும். நம்ம கண்ட விஷயங்கள் சாப்பிட்டுட்டு, இல்லை நார்மலாக நம்ம சுத்தச்சுடியில் இப்போ சாப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது 8 மணி நேரம் தூக்கம் கூட பத்தாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நல்லா தூங்கியிருப்போம், தூங்கி எந்திரிச்சாலும் டயர்டாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, தூங்கி எந்திரிக்கும்போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்கும்போது செம்மையாகவே தெரியுது. பகல்லையும் தூக்கமே வர்றதில்லை, திரும்ப நைட்டு தான் தூக்கம் வருது. தூங்கினால நல்லா ஆழ்ந்த தூக்கம், இது கரெக்டான நியூட்ரிஷன் இருந்தால் மட்டும்தான் ஒழுங்காக வேலை செய்யுது. நம்ம யோகா, மெடிடேஷன் அது இதெல்லாம் பண்ணி கூட இதை கொண்டு வரலாம், ஆனால் அது தற்காலிகமானது தான். திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் மனசு ரொம்ப அலப்பாயும் பயப்படும், திரும்ப நைட்டு தூக்கத்தில் பிரச்சனை வரும். ஆனால் கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்கும்போது மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுது, உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிடுது. சூடோ ஃபுட்ஸ், இந்த ஃபுட்டு மாதிரியே இருக்கக்கூடிய உணவு மாதிரியே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ப்ராசஸ் ஃபுட்டு, கண்ட ஜங்க் ஃபுட்டு, அது எவ்வளோ பெரிய ஹை குவாலிட்டி கம்பெனியாகவே இருக்கலாம், இல்லை சூப்பரான ரெஸ்டாரண்ட்டாகவே இருக்கலாம், எல்லாமே உடம்பை செம்மையாக டேமேஜ் பண்ணுது. உடம்பை டேமேஜ் பண்ணுது அப்படின்றத விட வயிறை ரொம்ப மோசமாகவே பாதிக்குது. பொதுவாக என்னென்னா ஹிப்போக்ரேட்ஸ்ன்னு நினைக்கிறேன், எவ்ரி டிசீஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கட்டுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார், ஒரு கொட்டேஷன் வேணால் அதை நான் போடுறேன் இமேஜாக. வயிறு தான் வந்துட்டு செகண்ட் பிரெயின் கூடலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம போடுறது இயற்கையிலிருந்து அப்பாற்பட்ட செயற்கையான உணவுப் பொருளாக இருக்கும்போது வயிறை செம்மையாகவே பாதிக்குது. எளிமையாக அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சாப்பிட்டோன்னு என்னமோ மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க, அது ரொம்ப வயசாக அது ரொம்ப வேறு மாதிரியெல்லாம் இதுவாகும், அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது ஏராளமான பிரச்சனைகள் எல்லாமே வயிற்றில் இருந்தால் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா தான் அது வேறு வேறு மாதிரியான கண்டிஷன்லாம் உருவாக்கும். நம்ம அந்த ப்ராசஸ் ஃபுட்டு, அந்த ஜங்க் ஃபுட், அந்த ப்ராசஸ் ஒரு 4 விஷயம் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த விஷயங்களை நம்ம சாப்பிட்டு அதோட எவ்வளோ நாளாக சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற அளவு உடம்புல வியாதிகள் ரொம்ப ரொம்ப மோசமாக வரும். அது சளியிலிருந்து கேன்சர் வரைக்கும் எல்லா இதுவும் மாறி 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 வரும். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் ஸ்மெல் பயங்கரமாக வரும், துர்நாற்றம். ஜங்க் ஃபுட்டு, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருள் சமைச்ச சாப்பாடை சாப்பிடும்போதே உடம்புலேருந்து ஸ்மெல் வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த கெட்ட கெட்ட ஜங்க் ஃபுட்டு, எண்ணெய், சர்க்கரை இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப மோசமாக பாதிக்கும். அது உடம்புலேருந்து வர, உடம்பு கழிவுகள்லேருந்து வர ஸ்மெல்லிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சர் கூட சேர்ந்துருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கலான்றத விட சந்தோஷமாகவும் இருக்கலாம். அது ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணும், மென்டலாகவும் ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் குறிப்பாக சமைக்காமல் சாப்பிடும்போது வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணுது. நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டிய ஒரே ஒரு பொருள்னு பார்த்தோன்னா ஸ்டார்ச்சஸ் தான்.
அந்த தானிய வகைகள், பருப்பு வகைகள் இதுகளை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. மற்றபடி எல்லாமே நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். எந்த அளவு நம்ம இயற்கை நமக்கு கொடுத்ததை அப்படியே சாப்பிட்றோமோ அந்தளவு உடம்பு ரொம்ப செம்மையாக க்ளீன் ஆகுது, எனர்ஜி செம்மையாக கிடைக்குது, சிக்னஸ்லேருந்தும் வெளில வர முடியுது. இது வேறு லெவல் ஒரு ஃபைண்டிங். இது நல்லா சூப்பராக செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் இது எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடாது, புரிஞ்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். புரியாமல் இருக்கும்போது கட்டாயம் யாராவது ஒரு மருத்துவரோட ஹெல்ப்பில் தான் பண்ணணும். சும்மா யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்கள் நேச்சுரலாக சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட்டை குறைக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரலாக சாப்பிடும்போது வெயிட்டு குறையும். எப்படின்னா நீங்கள் கெமிக்கல் அந்த ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை, சர்க்கரை ரிஃபைன்ட் சுகர் அதெல்லாம் தொடரதே இல்லை. அப்படிங்கும்போதே உங்களுக்கு வெயிட், ஏன்னா இதுலேயும் உங்களுக்கு ஜங்க் ஃபுட் எல்லாம் முக்காவாசிக்கு மேலே கட் ஆயிரும். ரிஃபைன்டு கிரெயின் ரிஃபைன் ஃப்ளார்லாம் யூஸ் பண்ணலனாலுமே உங்களுக்கு ஜங்க் ஃபுட்லாம் கட் ஆயிரும். வீட்டில் தான் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ண. பொரிச்சு எதுவும் சாப்பிடக்கூடாது. பொரியல் முதற்கொண்டு எல்லாமே தாளிக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக, எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணணும். டீ, காஃபி, ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு அது இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு வெயிட்டு தன்னால் குறையும். இதில் இன்னும் கூட ரிசல்ட் வேணும் அப்படின்னா, இதில் எப்படி ஆரோக்கியமாக உடம்பு குறைக்கிறது, அதாவது இன்னும் ஹெல்த்தி ஆகிட்டே எப்படி உடம்பு குறைக்கிறது அப்படின்ற மாதிரி போனால், அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அசைவம் காய்கறி பழங்களை இன்னும் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது நல்லா செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். இல்லை இன்னும் எனக்கு இன்னும் செம்மையாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா அந்த அரிசி தானிய வகைகளை மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களை மட்டும் எடுக்கும்போது எக்ஸ்ட்ராடனரியாக வெயிட் குறையும். ஆனால் என்ன கூட எலிமினேஷன் ப்ராசஸும் நடக்கும், உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கு, அந்த கழிவு வெளியேறும் போது அதுக்கு ஒரு டாக்டரோட ஹெல்ப்போடு பண்ணுங்கள். அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்க கூட இருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. பட் உடம்புல ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேணால் ஒரு மருத்துவரோட உதவி கண்டிப்பாக தேவைப்படலாம். ஓகே, இதுங்க தான் நான் சொல்லலான்னு நினச்ச விஷயங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நேச்சுரலாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு நேச்சரோட இணையிற மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு வாங்க, உங்களுக்கும் செம்மையான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா விவசாயிகள்கிட்ட நேரடியாக பொருட்களை வாங்குங்க, எந்த கம்பெனி ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வேணால், உங்களோட நம்பிக்கையானவங்களாக இருந்தால் அவங்கள்ட்ருந்து வேணால் பொருட்கள் வாங்குங்க. பயன்படுத்துகிற சோப்புலேருந்து வாஷிங் பவுடர்லேருந்து போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இப்போ ரொம்ப டாக்ஸிக்கான விஷயங்களாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக எந்த அளவு மாற முடியுமோ அந்தளவு மாறுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.